பாஜக கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சியை இணைய சொல்லி வற்புறுத்துவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். சிவராமன், வணக்கம். பாஜக மீது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் என்னென்ன? முழு விவரத்தை பகிரலாம். வணக்கம் தீபிகா. பாஜக கூட்டணியில் பாஜக வந்து தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியை இணைப்பதற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக தற்பொழுது டெல்லி மாநிலத்தின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால்கள் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து அவர் வந்து டெல்லி மாநிலத்தின் முதல்வராக பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீது தற்பொழுது மதுபான கொள்கை தொடர்பான ஊழல் வழக்கு எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு 5 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே கூட அவர் சம்மனுக்கு ஆஜராகாமல் தொடர்ந்து தவித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னால் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வற்புறுத்துகிறது, நிர்பந்தம் பண்ணுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பாஜகவை நோக்கி வைத்திருக்கிறார். ஆனாலுமே கூட பாஜக இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தினையுமே கூறவில்லை. தற்பொழுது அவர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறார். குறிப்பாக பஞ்சாபில் அவர் ஆட்சி நடத்தி வருகிறது, டெல்லியில் ஆட்சி நடத்தி வருகிறது. பஞ்சாபில் பார்த்தோமேனால் தனித்து போட்டியிடுவதாக தற்பொழுது அந்த மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடியவர் அறிவித்திருக்கிறார். ஆனாலுமே கூட டெல்லியில் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் இந்த குற்றச்சாட்டை வைத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பாக விசாரணைக்கு வருமாறு அவரை டெல்லி போலீசாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைத்தீர்கள்? இது தொடர்பாக உங்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று டெல்லி போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக டெல்லி போலீசார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றனர். உடனடியாக அவர் இந்த விசாரணைக்கு ஆஜராவாரா அல்லது இதை தவிர்த்து விடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இன்னும் 2 மாத கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த இடைக்கால பட்ஜெட்டில் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு 4% தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் டெல்லி அரசு கடந்த 8 ஆண்டுகளில் மொத்தம் 40% வந்துட்டு பார்த்தோம்னால் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு ஒதுக்கி இருக்கிறது. தொடர்ந்து ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு எதிராக சிபிஐ அமலாக்கத்துறையை பாஜக வந்து பார்த்தோம்னால் கட்டவிழ்த்து விட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது வருகிறது. பள்ளிகள் கட்டியதால் மனோஜ் சிசோடியா சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போன்று மக்கள் ஆஸ்பத்திரியை கட்டியதால் சத்யேந்திர ஜெயின் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் நான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன், இது போன்று தொடர்ந்து என்னை பாஜக அடிபணிய வைக்கிறது, இதற்கெல்லாம் நான் எப்பொழுதும் அடிபணிய மாட்டேன், இது போன்ற அழுத்தத்தை நான் தவிர்த்து விடுவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறது. குறிப்பிடத்தக்கது.